أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை திருத்தர விடயத்தில் வந்து மூன்று அம்சம் மிக முக்கியமான ஒரு செய்தின்னு பார்த்தோம். அதில் அவங்களுக்கு உங்களை நாங்கள் இண்டிகேட் பண்ணணும், அவங்க செய்யக்கூடிய பிழைகளை சுட்டி காட்ட வேணுமென்றதையும், அதே நேரம் அது தொடர்பான நன்மை தீமைகளை வந்து அவங்களுக்கு எடியூகேட் கற்பிக்க வேணுமென்றதையும், அதே நேரம் வந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல மாறக்கூடியது அல்ல, அவங்கள ஒவ்வொன்றிலையும் பயிற்றுவிக்க வேணும், இந்த அடிப்படையில் தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிஹேவியர்களும் மாற்ற வேணும் அப்படின்றத நாங்க பார்த்தோம். அப்ப உங்களை வந்து இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும்னா, அதிலே ஒரு தொடர் மாதிரி தான் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் வந்து நாங்க வெறுமனே அவங்களை விட்டோம்னு சொன்னால் அவங்க டோட்டல் ஃப்ரீடமை எடுத்துக்கொண்டு இயங்குறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப டோட்டல் ஃப்ரீடமா அவங்களுக்கு கொடுக்க இயலாது, அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேணும் என்று சொன்னால், கட்டுப்படுத்ததன் மூலமாகத்தான் என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு பிரஜையாக நாங்க உங்களை வழிகாட்டலாம். அந்த பிள்ளைகளை முழுமையான சுதந்திரத்தோட நாங்க வளர்த்தோம்னு சொன்னால் அவங்களோட மனோ இச்சைப்படி போவாங்க. அதே நேரத்துல மிக முக்கியமாக இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், அதே நேரம் இன்று இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தீன், அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய மார்க்கம். நான் இங்கே மார்க்கம்னு சொல்ற நேரம் அவங்களோட கிறிஸ்திய மதமோ அல்லது இந்து மதமோ பௌத்த மதமோ அதை நான் சொல்லலை, அவர்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த இன்ஃப்ளூவன்ஸாலையும் எங்களோட புள்ளைகள் வந்து மார்க்கம் சொல்ற தாண்டி மேலதிகமாக வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த வகையில இன்னைக்கு நாங்க ஒரு நாலு அஞ்சு பகுதிகளை நாங்க கதைக்க இருக்கிறோம். முதலாவது விஷயமாக வந்து பிள்ளைகளை வந்து நாங்க டிசிப்ளின் பண்றது, உண்மையில கட்டுப்படுத்துறது, அல்லது வந்து அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை விதிகளை வகுத்து அந்த விதிகளை நடைமுறைப்படுத்துறதுல மேற்பார்வைகளை செஞ்சு பயன்படுத்துறதுல என்ன லாபம் இருக்குது. உண்மையில வந்து இந்த லாபத்தை நாங்க பாக்குற நேரம் வந்து பெரிய ஒரு லாபம் இருக்குது. முதலாவது என்ன செய்தின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு வரப்போற தீமைகள், அவங்களுக்கு சில நேரம் உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், அதே நேரம் அவங்களுக்கு உள ரீதியாக சில நேரம் வந்து அது அவங்களுடைய ஆயுள் முழுவதும் பாதிக்கக்கூடிய விடயங்கள்ல இருந்து அவங்களை காப்பாத்துறதாக இருக்கும். நாங்க இப்ப பிளான் பண்ற இந்த டிசிப்ளின், இந்த விதி முறைகளை நாங்க உண்மையில அவங்களுக்கு வந்து போட்டு அவங்கள மேற்பார்வை செஞ்சு அவங்களை கட்டுப்படுத்துறதன் மூலமாக பெரிய ஒரு லாபம் கொண்டிருக்கு. அது முதலாவது செய்தி. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது. அப்ப நான் சொன்னேன் வந்து அவங்களுக்கான பெரிய இன்ஃப்ளூவன்ஸ் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையில டீனேஜர்ஸ்ன்னு சொல்ற நேரம் 13 வயதுல இருந்து உண்மையில 19 வயதாக இருந்தாலும், 10 வயதுல இருந்து 12 வயது, 10, 11, 12 இந்த ட்வின்ஸ் வயதுன்னு சொல்றது இந்த வயது. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 19 முடிஞ்சாலும் உண்மையில வந்து அவர்கள் வாலிபர்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில 40 வயது வரையும் வாலிபர்கள் தான், இளைஞர்கள் தான், இளைஞிகள் தான். அப்ப அந்த வகையில 10 வயதுலேருந்து 40 வயது வரையும் 30 வருடத்துக்கு வந்து இந்த இன்ஃபுளுவன்ஸ்ல ஆகப்பெரிய இன்ஃபுளுவன்ஸ் யாருன்னு சொன்னால் அவர்களுடைய நண்பர்கள். அப்ப இந்த இன்ஃபுளுவன்ஸை வந்து அவங்களோட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய டோட்டல் வாழ்க்கை வழிமுறையில. அது உண்ணுவதாக இருக்கலாம், உடுப்பதாக இருக்கலாம், நடப்பதாக இருக்கலாம், உண்மையில வந்து அவங்க கதைப்பதாக இருக்கலாம், இது எல்லாத்திலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஃப்ளூவன்ஸை ஏற்படுத்தும் இந்த பிள்ளைகள். அப்ப அந்த நேரத்துல உண்மையில நாங்க சரியான விதிமுறைகளை வழியை போட்டு அதுல நாங்க கட்டுப்படுத்துற நேரம், டிசிப்ளின் செய்யற நேரம் என்னன்னு சொன்னால், தவறான இன்ஃப்ளூவன்ஸ்கள் இருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கலாம். இது ரெண்டாவது அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். மூணாவது என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உண்மையில பல இடங்கள்ல கூறி இருக்கிறேன் என்னன்னு சொன்னால், நபிமார்கள் பிள்ளைகள் கூட
அவர்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்காம வழிகேட்டுல போயிருக்கிறாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் தான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். உண்மையில நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் வந்து அவர வார்த்தைகளை கேட்காம அவர்களுடைய கட்டுப்பாட்டில இருந்து மீறி அல்லாவுக்கும் மாறு செய்தவராக நாங்க காணிலும். அப்ப இதுல என்னன்னு சொன்னால், எங்களோட புள்ளைகள் வந்து சக்சஸ் ஆகலாம் என்பதற்கு நாங்க எங்கள்கிட்ட ஒரு விதி இருக்கணும். அப்ப எங்களை புள்ளைகளை நாங்க வெறுமனே உடையலாது. அப்ப அந்த வகையில வந்து வெற்றிக்கு ஒரு காரணம், எங்களை புள்ளைகளோட வெற்றிக்கு ஒரு காரணம், அந்த புள்ளைகளோட வெற்றிக்கு ஒரு காரணம் வந்து இந்த டிசிப்ளினாக கட்டாயம் இருக்கும். அதே நேரத்துல வந்து புள்ளைகளோட வெற்றின்னு சொன்னால் எங்களுடைய சந்தோஷத்துக்கும் எங்களுடைய மன அழுத்தங்கள்ல இருந்து நாங்க எங்களை காப்பாத்தணும்னு சொல்லும் அதுக்கும் காரணமாக இருக்க போது நாங்க இப்ப செய்யக்கூடிய இந்த டிசிப்ளின். அதே நேரத்துல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நான் புள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்றோம்னு சொல்றேன்னு சொன்னால், அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை வரையறைகளை நாங்க வகுக்கிறோம்னு சொன்னால், அந்த புள்ளைகள் வந்து ரெண்டு விஷயத்த ஃபீல் பண்ணுவாங்க. முதலாவது என்ன செய்தின்னு சொன்னால், அவங்க யோசிப்பாங்க, எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் உமாவும் பாப்பாவும் எங்களை அன்பு வைத்திருக்கிறாங்க, எங்கள் மீது வந்து லவ் இருக்குது, பாசம் இருக்குது, பரிவு இருக்குது, கரிசனை இருக்குது, இதனால தான் வந்து எங்களை உமாவும் பாப்பாவும் வந்து எங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாராங்கன்றதை அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அடுத்த ரெண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால், உண்மையில இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறதால தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். உண்மையில நாங்க சொல்லுவோம் வந்து இரவையில வந்து சொல்லுவோம், மகரிப் ஆகினா வீட்டுக்குள்ள வந்துருங்கன்றது. அப்ப அப்படியே இல்லாம வந்து நாங்க நீங்க நினைச்ச நேரம் வாங்கண்டு பிள்ளைக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஃப்ரீடத்தை கொடுத்தோம்னு சொன்னால், உண்மையில வந்து அந்த புள்ளை பாதுகாப்பாக இருக்கும்ன்றது இல்லை. அப்ப இந்த வகையில வந்து நாங்க வந்து பிள்ளைகளுக்கு போடக்கூடிய இந்த டிசிப்ளின் ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள், வரையறைகள் வந்து நிச்சயமாக மிக மிக பெரிய பிரயோசனத்தை கொடுக்கும். அந்த வகையில நாங்க தயங்கக்கூடாது, பிள்ளைகளை எந்தெந்த விதிகளை நாங்க கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ன்றத நாங்க தயங்காம செஞ்சுதான் ஆகணும். இப்ப இதுல ரெண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால், நாங்க கட்டாயமாக வந்து பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்றோம், அவங்களுக்கு உண்மையில விதிமுறைகளை சொல்லி இதை இதை செய்யணும்னு நாங்க வகுக்கிறோம்னு சொல்ற நேரத்துல வந்து, நாங்க ஒரு நாள் நினைக்கப்படாது நான் ஒரு டிக்டேட்டர், அதாவது நான் வந்து ஒரு சர்வாதிகாரம், நான் சொன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும், வாண்டா வரணும், போண்டா போகணும், உட்காருண்டா உட்காரணும், இந்த மாதிரி உண்மையில வந்து நாங்க நடக்க இயலாது. புள்ளைகள் கேட்கும், ஏன் நான் அதை செய்யணும், ஐ சே சோன்னு சொல்ல இயலாது, அதாவது நான் சொன்னா அதை மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு புள்ளைகளுக்கு கட்டுப்பாடு போடையாது. அடுத்தது என்னன்னு சொன்னால், புள்ளைகள் வந்து எங்களை பயப்படுறதுக்கான ஒரு வழியை நாங்க செஞ்சிடப்படாது. இப்ப எங்களை புள்ள நாங்க நினைக்கிற என்னன்னு சொன்னால், புள்ள எனக்கு பயந்திருக்கணும், வாப்பாவும் நினைக்கிற உமாவும் நினைக்கிறது வந்து வாப்பாக்கும் உமாக்கும் புள்ள பயந்திருக்கணும்ன்று. ஆனா உண்மையில வந்து புள்ள பயந்திருக்கணும்ன்றது உண்மையில என்னன்னு சொன்னால், இது தவறான ஒரு இது. அதாவது சொன்னா, நாங்க புள்ள வந்து எனக்கு பயத்தின் காரணமாகத்தான் இதை செய்யறான்னு சொன்னால் அது இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன், புள்ள எனக்கு பயம் எனவேதான் செய்யறான். அப்படி இல்லை, புள்ள செய்யறான் என்ன சொன்னா இது நல்லதுன்னு அவனுக்கு விளங்கிச்சு, அதால செய்யறான். புள்ள செய்யாம இருக்கிறான், அது தீயதுன்னு அவனுக்கு விளங்கிச்சு, அதாலதான் செய்யாம இருக்கிறான். அப்படி இல்லாம ஒரே வாப்பாக்கு புள்ள பயம், உம்மக்கு வந்து மகள் மார் பயம், சில நேரம் புள்ளைகள் நினைக்கும் வந்து வாப்பாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம், ஆனா உம்மா சமாளிக்கலாம், உம்மா சமாளிச்சிடலாம், வாப்பாவை சமாளிக்கலாம். ஆனா இதுல நான் சொல்ல வர என்ன செய்தின்னு சொன்னா, அவங்க பயத்தாலன் காரணமாக, வாப்பாலையும் உம்மாலையும் மீக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் உன்னை செய்யறாங்க அல்லது செய்யாம இருக்கிறாங்கன்ற நிலைமைக்கு புள்ளைகள் எங்களை நாங்க பயமுறுத்தாக்கி புள்ளால அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படாது, நாங்க இந்த டிசிப்ளினை போடுற நேரம் புள்ளைகளுக்கு. மூணாவது முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் புள்ளைகள் வந்து நான் சொன்ன வந்து 10 வயசுலேருந்து 30 வயசு வரை நாங்கள் வாலிபர்கள் தான். அப்ப உண்மையில வந்து புள்ளன்று சொல்ற நேரம் வந்து 18 வயசாயினா வந்து வெஸ்ட் எரிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு மாயை, என்ன சொல்ற டிசப்ஷன், 18 வயசு ஐ எம் ஃப்ரீ, உங்களுக்கு எல்லாம் மேலும், கடையில போய் சிகரெட் வாங்கியாலும், கடையில போய்த்து ஆல்கோஹால் வாங்கியாலும், கடையில போய்த்து கத்தியும் வாங்கியாலும், கடையில வைத்து துப்பாக்கியும் வாங்கிடும். அப்ப புள்ளைகளுக்கு இங்க கொடுத்திருக்கிறேன்னு சொன்னால், நீங்க வேண்டியதை செய்யலும், நீங்க ஃப்ரீ, 18 வயசு ஆயிட்டு. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல, இஸ்லாம் வந்து நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் எது ஹக்கு அதை நீங்க படிங்க, ஃபாலோ பண்ணுங்க,
எது பாத்தில் அதை விளங்கி கொள்ளுங்க, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஏன் இதை நீங்க செய்றீங்க? நன்மை செய்யறதால உங்களை அல்லாஹு தாலா கூலி தருவான், தீமை செய்யறதால அல்லாஹு தாலா உங்களை தண்டிப்பான். இப்ப இந்த உலகம்தான் பிரதானம்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா வேண்டியத்தை செஞ்சு கொள்ளுங்க. ஆனா இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு உலகம் ஒன்று இருக்குது, அதை நாங்க நம்புறோம். நிச்சயமாக வந்து நாங்க அதை நம்புறதன் காரணமாக நான் உம்மா தெரிஞ்சாலும் உம்மா தெரியாட்டியும், வாப்பாக்கு தெரிஞ்சாலும் வாப்பாக்கு தெரியாட்டியும், நான் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் மன மசூல், நான் பொறுப்புதாரி. எனவே வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்க எங்கட புள்ளகள்கிட்ட நாங்க கொடுக்கணும் என்ன சொன்னா, என்னதான் இருந்தாலும் கண்ட்ரோலர் வந்து வாப்பா உம்மாவும் இருக்கும். என்ன புள்ளகள்கிட்ட சொல்லணும், இது சத்தியம், இதன் காரணமாகத்தான் இதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். அப்ப உண்மையில புள்ளகளை வந்து எங்கட கண்ட்ரோல் இருந்து கலண்டு போறதுக்கு உதாரணமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 10 மணிக்கு உங்களை சமர வச்சு சொல்றேன், 10 மணிக்கு முந்தைய வீட்டுக்குள்ள வந்துடணும்னு மகனுக்கு சொல்றீங்க, நீங்க 16 வயசு மகனுக்கு சொல்றீங்க. அவர் அதை கணக்கெடுக்கிறாரு இல்ல, வந்து அவர் வாரார் 2 மணிக்கு. அப்ப இதை நீங்க கண்டும் காணாம இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரோல் அவர் இல்லை. அப்ப இதை அனுமதிக்கிறதுக்கு உண்மையில இஸ்லாம் அனுமதி தரல. அதே நேரம் வந்து உண்மையில பேரண்டிங் வார நேரம் வந்து நீங்க அந்த டிசிப்ளின் உண்ட உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு வகுக்காதான் காரணமாக, நான் ஏற்கனவே டிசிப்ளின் மூலமாக கிடைக்கிற லாபம் சொன்னேன்னு சொன்னால், உல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புள்ள பாதி கடையாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் உங்களோட டிசிப்ளின். இப்ப நீங்க அந்த புள்ளைய வந்து நினைச்ச மாதிரி வாங்கன்னு விட்டேன்னு சொன்னால், ஒரு நாள் இரவு துரதிருஷ்டவசமாக ஏதாவது நடந்துட்டுன்னு சொன்னால், அப்ப இந்த நாட்டுல சொல்ற வசனம் என்ன தெரியுமா, ரோங் டைம் ரோங் பிளேஸ். அவங்க கடவுளை சேர்க்கிறல்லே, உண்மையில எக்சிடென்ட் நடந்தாலும் சரி, அல்லது கத்தி குத்து நடந்தாலும் சரி, அல்லது உண்மையில வந்து ஒரு ரேஷியல் அபியூஸ் ஒன்று நடந்தாலும் சரி, அவங்க சொல்ற ரோங் டைம் ரோங் பிளேஸ். அப்ப ரோங் டைம் ரோங் பிளேஸுக்கு போனதுக்கு காரணம் என்ன, இந்த டிசிப்ளின்கள் நாங்க வந்து விட்ட தவறு. அப்ப ஆனா அதனாலதான் என்னன்னு சொன்னா வந்து நாங்க கட்டாயம் வந்து எங்கட கண்ட்ரோல் இருக்கணும், நாங்க டிசிப்ளின் பண்ண நேரம். அப்ப கண்ட்ரோல்னு சொல்ற நேரம் நான் டிக்டேட்டர் இல்லைன்றதையும் விளங்கப்படுத்தினேன், அதையும் நாங்க கருத்தில் கொள்ளணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி வந்து, பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் வந்து தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால், அது நாங்க சொல்லுவோம் வந்து 5 வயசுக்குள்ள தவறு செஞ்சா நீங்க உம்மட்ட தாத்தட்ட நானட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கும். ஆனா 15 வயசு 16 வயசுக்குள்ள தவறு செஞ்சாலும் இதுதான் டிசிப்ளின். அப்ப டிசிப்ளின் சொல்ற நேரம் 5 வயசு பிள்ளைக்கு ஒரு ரூல்ஸ், 15 வயசு பிள்ளைக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை. வார்த்தைகள் நாங்க வேறையா சொல்லலாம், ஆனா 15 வயசு பிள்ளையும் பிளவு விட்டா அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க உங்களோட தங்கச்சிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா நீங்க செஞ்சது பிழை. உங்களோட தாத்தட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்க செஞ்சது பிழை. அதே நேரம் நீங்க வாப்போட இப்படி பேசினது பிழை, நீங்க வாப்பாவை வந்து போயிட்டு வாப்பிட்ட சொல்லுங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க வாப்பிட்டு, நீங்க உம்மோட இன்னைக்கு நடந்து கொண்டது பிழை, உம்மாட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. இந்த ரூல்ஸ் அந்த டிசிப்ளின் கட்டாயம் இருக்கணும். அடுத்தது என்ன செய்தின்னு சொன்னா, அவங்க அப்பாலஜைஸ் பண்ணினோன்னு நாங்க முகமலர்ச்சியோட அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க அவங்க என்னதான் இப்ப நீங்க இதை செஞ்சு கேளாது, அவங்கள மன்னிக்கிறதுக்கு நாங்க பின்வாங்க கூடாது. உடனே அவங்கள நாங்க மன்னிச்சுட்டு எங்கட நோமலான நிலைமைக்கு நாங்க போயிடும் வரீங்களா. அப்ப உண்மையில வந்து அப்ப நினைப்பாங்க வந்து என்னன்னு சொன்னா, ரியலி உண்மையில உண்மை வாப்பாவும் என்னை மன்னிச்சிருக்கிறாங்க, இதுக்கு பிறகு நான் இந்த தவறு செய்யப்படாங்க. அப்ப இது ஒன்று. அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நாங்க கோபத்தோட வந்து ஹேண்டில் பண்றது. அப்ப உண்மையில வந்து நாங்க அந்த டிசிப்ளின் பண்றன்ற நேரத்துல வந்து நடக்க கூடாததுல தான் இதுல உண்டு என்னன்னு சொன்னா, நாங்க கோபத்தோட டிசிப்ளின் பண்ண பாக்குறது. அப்ப கோபத்தோட டிசிப்ளின் பண்ண பாக்குறது, சத்தம் போட்டு கூச்சலிட்டு அவங்கள டிசிப்ளின் பண்ண பாக்குறது, இதுக்கு அனுமதி இல்லை எங்களோட மார்க்கத்துல. அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், உண்மையில ஒரு பிள்ளையோ அல்லது மகனோ மகளோ கொஞ்சம் ரூடா நடந்துட்டு வச்சேன்னு சொன்னால், அதாவது ரெஸ்பெக்ட் இல்லாம மரியாதை இல்லாம அவமதிக்கிற மாதிரி உம்மாவோடையோ வாப்பாவோடையோ அல்லது சிப்ளிங்ஸோடையோ நடந்துட்டாங்கன்னு சொன்னால், உண்மையில அதுக்கு நாங்க எப்படி அந்த டிஸ்பிளினை பண்ணணும்னு சொன்னால், அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அது இருக்கும். இப்ப நீங்க யோசிங்க வந்து, உங்களுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க எப்படி யோசிப்பீங்க? அப்ப அவங்களுக்கு வந்து உண்மையில சொந்த செருப்புல போறதுக்கு மாதிரி, அதாவது சொல்லுவாங்க வந்து, அவர் அவர்ற ஷூல நின்றா தான் விளங்கும் அவர் அவர பிரச்சனை என்னான்னு. அப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு போய் அவங்க பட்ட கஷ்டங்களை பாக்குறேன்னு சொன்னா, அந்த வரலாற்று பின்னணியோட நின்று பார்த்தா தான் எங்களுக்கு விளங்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.
இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளை கேம்ட்டு உணர்த்தவனும் வந்து டிசிப்ளின் பண்ற நேரம் வந்து அவரை அந்த இடத்துல விட்டு பார்க்கணும். நீங்க மரியாதை செய்றீங்க இல்லை, மரியாதை குறைவா நடக்கிறீங்க, அதே இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப சில நேரம் கோபத்துல சொல்லிட்டு போகலாம், பிள்ளையோ மகளோ மகனோ சொல்லிட்டு போகலாம், ஐ டோன்ட் கேண்டு. ஆனா உண்மையில வந்து ஐ டோன்ட் கேர் இல்லை. அதையும் அழகா சொல்ல தெரியும், ஐ டோன்ட் கேர்னு சொல்ற பிள்ளையே அதை உண்மையில கேர் பண்ணும் மலைனா. அப்ப இந்த செய்தியோட என்னன்னு சொன்னால், உண்மையில நாங்க வந்து எங்கட புள்ளைகள் எப்பயும் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை அவங்கள்ட்ட இருக்கும். அரபுல சொல்லுவாங்க ஷஹ்சியாண்டு, ஷஹ்சியாண்டு சொன்னால் வந்து அவர்கிட்ட அறிவும் இருக்கணும், அழகான நடத்தையும் இருக்கணும். அறிவு மட்டும் இருந்தா ஆளுமை இல்லை, அழகான நடத்தை இருக்கணும். அதுதான் ஷஹ்சியா ஆளுமைன்னு சொல்றது. அதுதான் இப்ப உதாரணமா சொல்லுங்க, ஒரு டிசேபிள் பர்சனா இருக்கும், அவரோட காலும் ஊனமா இருக்கும், கையும் ஊனமா இருக்கும், ஆனால் அவர்கிட்ட நல்ல ஷக்சியா இருக்கும், பர்சனாலிட்டி இருக்கும். இப்ப எங்கட ஆட்கள்கிட்ட பர்சனாலிட்டி நாங்க நினைச்சிக்கிறேன் என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு சிக்ஸ் பேக் இருக்கணும், அவர் நல்ல டோலா இருக்கணும், நல்ல கணக்கான சைஸ்ல இருக்கணும், ஒல்லியாவும் இருக்கப்படாது கொளுத்தும் இருக்கப்படாது. இப்படித்தான் நாங்க பர்சனாலிட்டியா பாக்குறது. அது உங்களை வந்து மாப்பிள்ளை பாக்குறனாலும் அப்படித்தான் பாக்குற ஆளுகள், இப்ப பொன் பாக்குறனாலும் அழகான தோழிக்குன்னு மட்டும்தான் பாக்குறது. அப்ப இங்க பர்சனாலிட்டின்னு சொல்ற என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைட்ட அழகான அறிவும் அந்த புள்ளட்ட அழகான நடத்தையும் இருக்குதான்றதான் பார்க்கணும். அப்ப எங்களுக்கு தேவை எங்கட புள்ளட்ட அழகான அறிவையும் அழகான நடத்தையும் நாங்க கொண்டு வரதுக்கு தான் இந்த டிசிப்ளின் எல்லாம். அப்ப உண்மையில வந்து இதுல முக்கியமான செய்தி, இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நான் சொன்னேன், பீர் ப்ரெஷர். பீர் ப்ரெஷர்னு சொல்ற நேரம் நண்பர்கள்ட்ட இருந்துதான் அவங்க வந்து இன்ஃபுளுவன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க உடுக்குறாங்க நண்பர்களை பார்த்து, தலைமுடி வெட்டுறாங்க நண்பர்களை பார்த்து, அவங்களோட டிஷர்ட்டா இருக்கலாம் ஷர்ட்டா இருக்கலாம், அவங்களோட எண்ணத்தையா இருக்கலாம் நண்பர்களை பார்த்து, ஷூ அதே நேரம் வந்து கார் எது என்றாலும் நண்பர்களை பார்த்து. சில நேரம் உமா பாப்பா வாங்க பாக்குற கார் ஒரு ஏதாவது உண்ட ஃபியட்டுன்னு சொன்னீங்கன்னா, இல்ல ஃபியட் இல்லை நீங்க வேற ஏதாவது பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஎம்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் இருக்குது. அப்ப நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ரோல் மாடல்களை நீங்க சரியா காட்டி கொடுக்கணும். அப்ப இந்த ரோல் மாடல்கள் வந்து முதலாவது நபிமார்கள், ரெண்டாவது சஹாபாக்கள், மூணாவது குர்ஆன்ல வந்திருக்க கூடிய வந்து முக்கியமான லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள், அதே நேரம் குர்ஆன்ல வந்திருக்க கூடிய ஹதீஸ்கள வந்திருக்க கூடிய அந்த கதைகள்ல வரக்கூடிய ரோல் மாடல்கள் இவங்க தான் இந்த ரோல் மாடல். அது இல்லாம இன்னைக்கு நிறைய வந்து ஈவன் முஸ்லிம்கள்ரே நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க வந்து சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க வந்து அவங்களோட யூடியூப் ரீச் ஆகணும், எல்லார்ட்டையும் அல்ஹம்து சலவாத்தையும் சொல்ல மாட்டாங்க, சலாத்தையும் சொல்ல மாட்டாங்க, இன்ஷால்லா அடுத்த தொடர்ல சந்திப்போம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட யூடியூப் சேனல் ரீச் ஆகணும், அடுத்தவங்களையும் மட்டும். அப்ப என்ன செய்தின்னு சொன்னா, இந்த ப்ரெஷருக்குல நாங்க போக தேவையில்லை. நாங்க என்ன செய்ய, நான் சொல்ல வந்தேன் சொன்னா, ரோல் மாடல்களை இப்ப கொண்டு வர என்னன்னு சொன்னா, அமெரிக்கால நடந்த ஒரு கதை, அல்லது வந்து இங்கிலாந்துல ஒரு நடந்த கதை, அல்லது வந்து ஆஸ்திரேலியால நியூசிலாந்து, இப்படி ஒவ்வொரு கதைகளை தான் கொண்டு வரைய தவிர, குர்ஆன்ல இருக்கிற கதை எங்க போச்சு, ஹதீஸ்ல இருக்கிற கதை எங்க போச்சு? ஏன் இந்த கதைகளை நாங்க எங்களோட புள்ளைகளுக்கு ரோல் மாடலா காட்டல? ஏன் அதுல இருக்கக்கூடிய பெண்மணிகளை நாங்க ரோல் மாடலா காட்டல? உண்மையில பேர்கள் வந்து இப்ப ஹதீஜா ஹப்சா அப்படின்னு பேர்கள் வைக்கிறத விட இப்ப ஒவ்வொரு மாதிரி பேர்கள் வைக்கிறாங்க. அப்ப உண்மையில என்ன செய்தின்னு சொன்னால், இவங்களை நாங்க பேர்ல மட்டும் ரோல் மாடலா இல்ல, நாங்க பேரை மட்டும் எடுக்கிறாம அவங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க எடுக்கணும். ஹப்சாண்டு பேரை எடுத்தோம்னு சொன்னால் அவட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நுசைபான் எடுத்தோம்னா அவட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யாசருன்னு நாங்க பிள்ளைக்கு பேர் வச்சோம்னா அது தெரிஞ்சிருக்கணும். அப்ப உண்மையில வந்து இந்த வகையில என்னன்னா, பெரிய ஒரு பகுதி இருக்கு என்னன்னு சொன்னால், நாங்க வந்து புள்ளைகளை டிசிப்ளின் பண்ற நேரம் எங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேணும், எந்த அளவுல நாங்க அவங்கள டிசிப்ளின் பண்றோம். அடுத்து மூணு முக்கியமான ஒரு செய்தி தான், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உண்மையில அதை கொஞ்சம் சுருக்கமாவே சொல்றேன்னா, வட்டு கண்ட்ரோல். புள்ளைகள்கிட்ட வந்து எதை 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 நாங்க கண்ட்ரோல் பண்றது, அவங்கள கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னா உண்மையில வந்து எவற்றை வந்து கட்டுப்படுத்துவது, அவங்கள வந்து ஃபுல்லு 100% இண்டிபெண்டா கொடுத்து அவங்கள வந்து நீங்க போற போக்குல போங்க, மை கார் மை பெட்ரோல், ஐ எம் ஃப்ரீ டு டூ எனி திங், ஐ எம் யங் அப்படின்னு சொல்லி போறதுக்கு விடுறதுக்கு எந்த சான்ஸையும் நீங்க கொடுக்கலாது. இப்ப எதை நாங்க கட்டுப்படுத்தலாம்னு சொன்னால், முதலாவது வந்து புள்ளைகள் வீட்டில விட்டு வெளியே போறது. இப்ப எங்களுக்கு வீட்டை விட்டு பிள்ளைகள் வெளியில போறதுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது, மிக முக்கியமானது. ஒன்று ஆம்பளை புள்ளால் என்று சொன்னாலும் வந்து பள்ளிக்கு போறதுக்கு ஆம்பளை புள்ளாளுக்கு உண்மையில நாங்க பழக்க வேணும் இல்லைங்கண்ணா.
அப்ப உண்மையில வந்து அவங்க இண்டிபெண்டா போயிட்டு வாரத்துக்கு அப்ப அவங்களுக்கு தெரியுமே இந்த தொழுகை டைம் எத்தனை இணைந்து பள்ளிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் தொழுகைக்கு எவ்வளவு வரும் அதுல இருந்து திரும்பி வாரத்துக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பள்ளிக்கு போயிட்டான்னு சொல்லி 2 மணித்தியாலம் கொடியை நான் காணலன்னு சொல்லி நீங்க பள்ளிக்கு தான் போயிட்டான் நீங்க எதிர்பார்க்காம இருக்கிறது பில. அப்ப இதுல முதலாவது வந்து உள்ள வந்து எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் பள்ளிவாசல சொன்ன மாதிரியே பாடசாலைக்கு போவோம், டியூஷனுக்கு போவோம், அதே நேரம் வந்து மதரசாக்கு போவோம். சரியா, மதரசாக்கு பிள்ளைகள் போனாலும் எங்களுக்கு தெரியும் மதரசா போற டைம் என்ன, வார டைம் என்னன்னு, ஸ்கூலுக்கு போறனாலும் என்ன டைம் போற, வார டைம் எதுன்னு தெரியும். அதே நேரம் வந்து எக்ஸ்ட்ரா வகுப்புகளுக்கு போறோம், கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, வந்து ஸ்போர்ட்ஸ்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கி போறோம்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அதே எங்களுக்கு நாங்க வாப்பாவும் தான் உண்மவும் தான் பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இதை வந்து எங்களுக்கு சரியா பயன்படுத்தியலாம். அடுத்தது வந்து அவங்க எங்க போறன்றது முக்கியம், அதே நேரம் வந்து யாரோட போறாங்கன்றது அதை விட முக்கியம். அப்ப உண்மையில வந்து போறது மட்டும் இல்லை, கோயிங் அவுட் வித் ஹோம், யார் யாரோட அவங்க போறாங்க, அப்ப இதை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது எவ்வளவு நேரத்துக்கு அவங்க போறாங்க வராங்க இதையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து இதுல நாங்க ஒரு கட்டுப்பாடு வைக்கலன்னு சொன்னால் வி ஆர் இன்வைட்டிங் த ட்ரபல். உண்மையில இந்த புள்ளகளை வெளியில அனுப்புறதன் மூலமாக நாங்க எங்கட வீட்டுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் பிரச்சனைகள் வாரத்துக்கான ஒரு என்ன சொல்ற ட்ரபலை இன்வைட் பண்றோம், அவங்களே வரவழைக்கிறோம். இப்ப இது முதலாவது கோயிங் அவுட் விஷயத்துல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நண்பர்கள், நண்பர்கள் விஷயத்துல வந்து என்னன்னு சொன்னால் சில நேரம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் வந்து வெரி க்ளோஸ் கனெக்ஷன். எப்படி வெரி க்ளோஸ் கனெக்ஷன் சொன்னால் அடிக்கடி கோல் பண்ணி கொள்றது, அடிக்கடி வந்து அவங்க வந்து ஸ்லீப் ஓவர், ஒரு நண்பர் வீட்டுல போய்த்து ஸ்லீப் ஓவர், அவரும் நண்பரும் மட்டும் அல்லது நண்பியும் மட்டும் அல்லது இங்க. இப்ப இது வந்து மிக ஃப்ரீக்வெண்டா நடக்கிறத வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் உண்மையில நான் இந்த ஃப்ரீக்வெண்ட் வார நேரம் வந்து ஆக பெரிய ஒரு பிரச்சனை தான் என்னன்னு சொன்னா முந்தி இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி ஒண்ணும் இல்லை. அப்ப உண்மையில அவங்கள பெய்து தான் சந்திக்கணும், பொய்த்து தான் பார்க்கணும், பெய்து தான் விளையாடணும். இப்ப அப்படி இல்லை, டெக்னாலஜி இருக்கிறதால வேண்டியதை செய்யலாம். இப்ப நான் ஒரு கிட்டத்துல வாசிக்க ஒரு செய்தியோட நான் சொல்றேன் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் இலங்கையில வந்து கடந்த நினைக்கிறேன் ஒரு கிழமையில 15 வயசு பிள்ளை ஒன்று வந்து போலீஸுக்கு போயிருக்கிறது வந்து உம்மாவோட கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க. என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்னால் அந்த 15 வயசு பொம்பளை பிள்ளைக்கு அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு காதலன் இருந்திக்குது. அப்ப அந்த காதலன் என்ன செஞ்சிக்கிறான்னு சொன்னால் இந்த பிள்ளைய வந்து தகாத முறையில வீடியோ எடுத்திக்கிறான். அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த வீடியோவை நான் பகிரங்கப்படுத்துவேன், இதை வந்து இன்டர்நெட்ல போடுவேன், உங்களோட மானம் போகும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய வந்து புலி பண்றது, பயமுறுத்தாக்கிறது, அந்த பிள்ளைய வந்து அடிமை மாறி நடத்துறதுக்கு இவர் ட்ரை. அப்ப உம்மாவும் மகளும் என்ன செஞ்சிக்கிறாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உண்மையில இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க போன இடத்துல அந்த செய்தி மறுகை அப்படின்னு சொன்னால் போன இடத்துல இருந்த போலீஸ்காரன் அந்த பிள்ளையோட தகாத முறையில நடந்து கொண்டது வரையினா. அப்ப நான் சொல்ல வர என்ன செய்தின்னு சொன்னால் இங்க இந்த ட்ரபலை இன்வைட் பண்ணினது யாரு, இப்ப ஏண்ட பார்வையில் நான் சொல்றேன் பேரன் தான் இன்வைட் பண்ணினது. முதலாவது செய்தி அந்த புள்ள வந்து அந்த பொடியனோட போறதுக்கு பழகிறதுக்கு ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணினது வந்து பேரண்ட்ஸ். அப்ப அது என்னன்னு சொன்னா முத்துற அளவுக்கு இப்ப வீடியோ கனெக்ஷன்கள் ஈற அளவுக்கு வந்து டெக்னாலஜியும் நாங்க கையில கொடுத்திருக்கிறோம். சரியா, அப்ப உண்மையில வந்து இப்படியான ஒரு சூழல்ற இந்த பாதிப்பு அடைஞ்சிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போன இடத்துல இதை நான் நியாயப்படுத்தல, அங்க அவனை கம்ப்ளைண்ட் எடுக்க வேண்டியவனும் அவன் எப்படி தெரியுமா பார்ப்பான், இந்த பிள்ளைகளையும் இந்த உண்மையும் பார்ப்பான் வந்து தரக்குறைவா தான் பார்ப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நாங்க போக இயலாது எங்கட பிள்ளைகள. உண்மையில எங்கட பிள்ளை ஒண்ணு தவறு செஞ்சதால உண்மையில எங்கட மார்க்கத்தையோ எங்கட மானத்தையோ நாங்க தரக்குறைவா வந்து பப்ளிக்கு கொண்டு போக இயலாது. இப்ப இங்க சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வார நேரம் ஒரு லிமிட் இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்ஷால நான் கடைசி பாதியில அந்த ஃப்ரெண்ட்ஸ் தொடர்பாக கொஞ்சம் கூடுதலாக நாங்க கதைப்போம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் யூஸ் பண்ற லாங்குவேஜ், இந்த வசனங்கள். நான் ஏற்கனவே நான் கதைச்சிருக்கிற மாதிரி உண்மையில ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்குது, அந்த ஒவ்வொரு மொழிக்கும் வந்து சிறப்பம்சங்கள் இருக்குது. சில நேரம் அந்த சிறப்பம்சங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இத்தாலியன் லாங்குவேஜ்ல எதை பேசினாலும் தூசண தொண்டை ஆரம்பிச்சு கொண்டுதான் அடுத்ததை முடிப்பாங்கன்றதும், அதே நேரத்துல இங்கிலீஷ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் வந்து எஃபர்ட் யூஸ் பண்ணி பேசக்கூடியவங்களை நாங்க லிசன் பண்றோம்.
அப்ப இந்த வகையில என்ன செய்தின்னு சொன்னால், எங்கட பிள்ளைகள் வந்து இப்படி ஏதாவது மோசமான லாங்குவேஜை பயன்படுத்துறது இஸ்லாமிய பார்வையில ஹராம். என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான், தூசணம் பேசலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க எத்தனையோ ஹதீஸ். இப்ப இதை ஜென்ரலா நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் சொல்லாம. அப்ப இதை விட கொஞ்சம் மேலதிகமாக சில நேரம் வந்து அவ்வளோ இல்லை, சாரமான வசனங்கள் இல்லை, அதை விட குறைஞ்ச வசனங்களும் புள்ளகள் பாவிக்கலாம், அந்த வசனத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக வந்து ஆங்கிலத்தில் இப்போ நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கிற நேரம் புள்ளகள் யூஸ் பண்ணுற ஒரு வசனம் தான் ஹூ கேர்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க மகனுக்கு மகளுக்கு, ஹூ கேர்ஸ், யார் இதை கவனிக்கிறது, ஐ டோன்ட் மைண்ட், வரீங்களா, எனக்கு அது விஷயம் முக்கியம் இல்லை. அப்ப இந்த ஹூ கேர்ஸ் என்ற அந்த வேர்டை ஒரு புள் 5 வயசோ 10 வயசோ 15 வயசோ யூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் நீங்க நிப்பாட்ட வேணும். இது நிப்பாட்டப்பட வேண்டிய ஒரு சொல் தான். இப்ப நாங்க உண்மையில எஃப் வேர்ட் பி வேர்ட் மட்டும் இல்லை, அப்ப இந்த வேர்டுகளும் நிப்பாடப்படும். அடுத்தது உண்மையில வந்து இன்னொரு சொல்லணும் வந்து பஸ் ஆஃப் ஒன்று பாவிப்பாங்க. பஸ் ஆஃப் ஒன்று சொன்னா கெட் லாஸ்ட்னு சொல்ற மாதிரி, இல்லைங்களா, கெட் லாஸ்ட்னு நாங்க பாவிக்கிறது நோமலா பாவிக்கிறோம். கெட் லாஸ்ட்னு சொன்னா உங்களை தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா நாசமா போ, அது பெரிய வசனம். அப்ப இந்த புள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி பஸ் ஆஃப்ன்ற வசனங்கத்தையும் பேசுற நேரம் எங்களுக்கு தெரியாது, இந்த பஸ் ஆஃப்ன்ற மீனிங் என்னன்னு சரி தெரியாதாலும் நாங்க அனுமதி கேளாது. அப்ப அதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து இப்ப கொஞ்சம் சரி யாராவது புள்ளைகள் கொஞ்சம் கொளுத்தி இருந்தேன்னு சொன்னா ஃபெட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஞ்சம் புள்ள வந்து கொஞ்சம் புத்தி குறைவா இருந்ததுன்னு சொன்னா திக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப திக்குன்னு சொன்னோட நாங்க சொல்றோம் திக்கான கார்ட்போர்டு, அது இல்லை, திக்குன்னு சொல்றது வந்து ஹி இஸ் டம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது டம்னு சொல்லாம உண்மையில வந்து டம்போன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சொற்களை நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், இது இப்ப இலங்கைக்கும் வந்தாச்சு. என்ன சொன்னா இலங்கையில நிறைய புள்ளைகள் எங்க படிக்குது, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் ஸ்கூல்களில் படிக்குது. இப்போ அந்த பிள்ளைகள் உண்மையில இதில் கல்ச்சர் வந்திருக்குது. அதே நேரம் முக்கியமான வந்து இப்படி அவங்க நடந்துட்டாங்கன்னு சொன்னார், இந்த வசனங்களை பேசிட்டு நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் டோட்டலாக இக்னோர் பண்ணுவோம், எங்களுக்கு கேட்காத மாதிரி இருந்துருவோம், நாங்கள் கேட்காத மாதிரி இருக்கணும். இது அப்போ கேட்காத மாதிரி இருந்தால் இதை எப்படி திருத்துறது, எஸ் அவங்கள சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் கேட்காத மாதிரி இருந்துருவோம், கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தேன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், இதோட மீனிங் என்ன, ஏன் இதை நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப அவன் சொல்லும் என்ன தெரியுமா, உண்மையில வந்து என்ன புடியன்கள் சொன்னதை நான் கேட்டேன், அதுதான் நான் சொல்றேன், ஸ்கூல்ல கேட்டேன். அப்ப நீங்க உங்களுக்கு உமா பாப்பா கடமை வேண்டி இருக்கி அந்த புள்ள பீர் ப்ரெஷர், நான் சொன்னேன் வந்து நண்பர்களோட அழுத்தத்தின் காரணமாக சூழலோட அழுத்தத்தின் காரணமாக இதை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த சொல்ற கருத்து இதுதான், இது வந்து எங்களுக்கு பாவிக்க இயலாது, அல்லாவும் விரும்ப மாட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அப்ப நீங்க இதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க, வரீங்களா, இதுக்கு பிறகு இந்த வசனங்களை எங்களோட வீட்டுல கேட்க இயலாது. சரி, அப்படியே நாங்க சொல்லிட்டோம். இப்படியே ஈக்கிற நேரம் வந்து அவர ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாண்டு வைங்க, மகள்டையோ மகன்டையோ, அந்த ஃப்ரெண்டை நீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க, அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த வசனம் எல்லாம் பாவிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்க உமா பாப்பா பயப்படாம சொல்லிடுமா அவங்களுக்கு வந்து எங்கட வீட்டுல வந்து விளையாடுறேன்னு சொன்னால் சர்டன் ரூல்ஸ் இருக்கு, அதுல முக்கியமான ஒன்று நீங்க சத்தம் போடையலாது, கூக்குரல் இடையலாது, இல்லைங்க சாமான்களை உடைக்கலாது, இதை சொல்ற மாதிரி சொல்ல வேண்டிய இருக்குது என்னன்னு சொன்னால் கட்டாயமாக வந்து தூசண வாசனை பேசலாது. இப்ப எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது, எங்கட ஊர்கள சில பகுதிகளில் வந்து தூசணம் பேசுற புள்ளல் நிறைய இருக்கும், அந்த புள்ளலோட சேர விட மாட்டாங்க எங்கட உமார், இல்லைங்களா. அப்ப அந்த புள்ளல் எங்கட வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த புள்ளலுக்கு சொல்லணும். அப்ப அந்த புள்ளலுக்கு நீங்க சொல்லணும், நீங்க இங்க வந்து விளையாடுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த டிசிப்ளின் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது முக்கியமான ஒண்ணு என்ன சொன்னால், லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த புள்ளைகளுக்கு வந்து டைம், அடுத்தது வந்து நாங்க டைட் ஷெட்யூல் ஒன்று கொடுக்குறோம். உதாரணமா வந்து சிலர்கிட்ட இருக்குது வந்து காலையில நீங்க ஃபஜ்ருக்கு 6 மணிக்கு எழுமினா 6 மணிக்கு ஃபஜ்ரை தொழுதுட்டு 6:30 வரையும் குர்ஆன் ஓதணும், அதுக்கு பிறகு வந்து ஹிஃபில் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், அதுக்கு பிறகு வந்து உங்களோட மெத்ஸ் சயின்ஸை செய்யணும், அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு வந்து நீங்க அதை செய்யணும், ஹோம்ஒர்க்கை செய்யணும், இதை செய்யணும், அதுக்கு பிறகு மதரசால இதை செய்யணும். இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு டைட் ஷெட்யூலை கொடுத்து, நான் இதை மிச்சம் விளங்கப்படுத்த தேவையில்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த புலமை பரிசல் ஸ்காலர்ஷிப்புக்கு கலந்து கொள்ற புள்ளைகளை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு டைட் ஷெட்யூல்ற இந்த உம்மை மாறும் பாப்பா மாறும், நினைக்கிற பாப்பா மாற விட உம்மை மாறு இந்த புள்ளைகளை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த டைட் ஷெட்யூல் நாங்க கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த புள்ள உண்மையில வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகும்.
அந்த புள்ளை எப்படின்னு சொன்னா எவ்வளவு டேலண்டான புள்ளையா இருந்தாலும் அந்த புள்ளைக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, லெஷர் டைமுக்கு நேரம் இல்லை, உண்மையில நண்பர்களோட பேசிக்கொள்றதுக்கு நேரம் இல்லை. இப்படியான ஒரு செய்தி ஒன்று இருக்கும் சொன்னால் வந்து இது மிக சிறந்த புள்ளையாக வாரத்துக்கு வாய்ப்பு குறவும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் டைட் ஷெடியூல் கொடுக்காம அவங்களுக்கு ஷெடியூல சரியா நாங்க போட்டு கொடுத்து விளையாடுறதுக்கும் ஒரு நேரம், டிவி பாக்குறதுக்கும் ஒரு நேரம், கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நேரம், அவங்கள பாக்குக்கு கூட்டி போறதுக்கும் ஒரு நேரம். இப்படி நாங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணணும். உமாவும் பாப்பாவும் பிளான் பண்ணாம இந்த பிள்ளைகளை வந்து ஒன்று தான் பிளான் பண்றோம். என்னன்னா டைட் ஷெடியூல் ஒன்று வச்சுக்கொண்டா சிலர்கிட்ட இருக்குது. அது யூகேல நான் பார்த்தோன்னு என்னன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கப்படாத ஃப்ரீ டைம், ஃப்ரீ டைம் இருந்தா தான் அவங்க மோசமா போறேன். என்ன செய்யறேன்னு சொன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே மதரசாக்கு அனுப்புறேன். மதரசாலையும் வந்து ரெண்டு அவர் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அதுவும் போதான்னு சொன்னா எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர் ஹாஃப் ஒன்றுகிட்ட கொடுப்பாங்க அவரை மெமரைசேஷனுக்கு. வீட்டுக்கு வந்தோன்னு அவருக்கு இருக்கிற நேரம் என்னன்னு சொன்னா தின்றதும் படுக்கிறதும். அவங்க நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இப்படி வந்து புள்ளைகளை வந்து ஃபுல்லி ஒக்கிப்பாயா வச்சுக்கொண்டால் இவங்க மோசம் போக மாட்டாங்க. இது ஆக மோசமான ஒரு செய்தி. அப்ப இதைத்தான் நான் சொல்லுவாங்க, புள்ளைகளை வந்து ஒரு ரிலாக்ஸ் மூட்ல தான் அவங்கள வளர்க்கணும். டைட் ஷெடியூல் ஒன்று அவங்களுக்கு போடக்கூடாது. அதே நேரம் வந்து நான் இந்த டைம்னு சொல்ற நேரம் ஏற்கனவே நான் சொன்ன கோயிங் அவுட் ஒன்று புள்ளால் வெளியில போயிட்டு வராங்கன்னு சொன்னால் அந்த டைமை நாங்கள் மேனேஜ் பண்ணணும். அவங்க போறது போற டைம் வார டைம் அதை மேனேஜ் பண்ணி தான் அவங்கள வந்து நாங்கள் வளர்க்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு பாதி நாங்கள் போன கிழமையும் கதைச்சது தான் வந்து பிஹேவியர், நடத்தைகள். நடத்தைகள் என்று சொல்ற நேரம் புள்ளட ஆக்ஷன், புள்ள வந்து உண்மையில வந்து நாங்க அவன்கிட்ட செய்ய வேணும்னு எதிர்பார்க்கத்தை செய்யாம இருந்தான்னு சொன்னாலும், செய்யக்கூடாது எதிர்பார்த்தத்தை செஞ்சான்னு சொன்னாலும், கத்த வானும்னு சொன்னா கத்துறான், உட்காருன்னு சொன்னா எலும்புறான், எலும்புன்னு சொன்னா உட்காடுறான், அடிக்க வரணும்னா அடிக்கிறான், கடிக்க வரணும்னா கடிக்கிறான்னு சொன்னால் இது பிஹேவியர் ப்ராப்ளம். அப்ப இதை நாங்க எப்படி கட்டுப்படுத்துறது? சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கும், இப்ப பெரிசாகிற நேரம் வந்து வித்தியாசமாக இருக்கும். வரீங்கன்னா வித்தியாசமா இருக்கும்னு சொன்னா உதாரணமா வந்து சின்ன இப்ப டீனேஜ் பாய்ஸோ கேர்ள்ஸோ அவங்களுக்கு வெளியே போகணும், நீங்க பணம் கொடுக்கல வந்து அவங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்லயோ அப்ப என்ன செய்யும்னு சொன்னால் தெரியாம எடுக்க பார்ப்போம். அப்ப உண்மையில வீட்டுல சல்லிய வச்சேன்னு சொன்னால் மேசையில அஞ்சு பவுன் ஒரே நாள் வச்சேன்னு சொன்னா அந்த அஞ்சு பவுனை யாரும் தொடமா எரிப்பாங்கன்னு சொன்னால் அலஹம்துலில்லாண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சரியான விஷயத்த கட்டி கொடுத்திருக்கீங்க. 50 பவுன் வச்சீங்க ஆனா யாருமே அதை தொடரவுமில்ல பார்க்கல, எஸ் சரியா அது உண்மையில வந்து என்ன பிள்ளைகளுக்கு தெரியும் இது ஏண்ட சொத்துல எனக்கு தேவையே இல்லை, அது 50 பவுனா இருந்தாலும் சரி 500 பவுனா இருந்தாலும் சரி இது ஏண்டதில்லை. இப்ப இதை நாங்க உண்மையில வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். அப்ப இதுல மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் வாப்பாவும் உம்மாவும் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அவங்களோட வயசுக்கு ஏற்ப தேவைகள் இருக்கும், அந்த தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு உண்மையில பணம் தேவை, அந்த பணத்துக்கு ஏற்ப வந்து நாங்க அவங்களுக்கு உண்மையில அவங்க கேக்காட்டியும் நாங்க டைமுக்கு டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். உலகின் அவங்களுக்கு நாங்க சும்மா கிஃப்ட்களை வாங்கி சாக்லேட்டுகளை வாங்கி அல்லது வந்து ரெஸ்டாரண்ட்டுகளில் ஆர்டர் பண்ணி டெலிவரிகள் எடுக்கிறத விட டைமுக்கு டைம் அந்த பிள்ளைகளுக்கு உதாரணத்தை சொல்லுங்க இந்த மாசத்துக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குமாயிருக்கும் பெரிய புள்ளி ஆயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நாங்க வச்சுக்கொண்டு நாங்க ஹஸ்பண்டும் தான் கணவனும் மனைவியும் அதை கொடுக்குறவங்களாக மாறணும். அடுத்தது இன்ஷால்லா.